நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் சொல்ல பண்ணிங்கன்னா பீட்டுக மாரி, இல்லை அங்குஷ் மாரி, இல்லை ராய் ஸ்டார் மாரி, யார் மாரி இருந்தாலும் தரமான ஏடன் வச்சு எப்படி அடிக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த ட்ரிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏடன் வச்சு டபுள் ஏடன் வச்சு சும்மா மாறி மாறி மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு தரமான ட்ரிக்கு தாங்க அது. அந்த ஒரு பக்குன்னே சொல்லிக்கலாம். அந்த ட்ரிக்கு பக்கோ ஏதோ ஒரு கண்ட்ரவியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூஸாக இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஷேர் சிம்பிளை மட்டும் தட்டி விட்டுங்க, ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஏடபிள்யூ முதல்ல வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு பேசுவோம். எங்கே எங்கே இருக்கிறது? ஏடல் வாங்கிட்டு இங்கே ரேஞ்சுக்கு வரலாம், போட தேவையில்ல. ரேஞ்சுக்கு வரும், அது ஆரம்ப பெனரேஷனுக்கு வரும், அது எந்த கோரும் போட தேவையில்லை. அந்த ஏடல் வாங்கினோமா, வாங்கின கையோட எதுவும் வேணாம், வாங்க எதுவும் போட தேவையில்லைங்க. நம்ம இங்கே ட்ரைனிங் தான் எடுக்க போகிறோம். எனக்கு அப்படியே அடித்து தான் பழக்கம், தனியால் அதை போட்டு பழக்கம் இல்லை. மாரி சொல்கிற மாதிரி தான் எனக்கு அந்த கண்ட்ரவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன, ஒரு பேனை முதல்ல வாங்கிக்கோங்க. இந்த ஏடங்க ஒப்பத்தில் பேனை தாங்க நல்லாயிருக்கும். இப்போ படிக்கிறேன் பாருங்கள். இது நார்மலாக நீங்கள் எல்லாருமே இப்படி தான் அடிப்பீங்க. இல்லை இல்லை, சில பேர் அடிப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் பெருசாக அடித்தால நார்மலாக இப்படி தான் அடிப்பீங்க. எய்ம் வச்சு ஒரு அடி ரீலோட் பண்ணுவோம், எப்படி ரீலோட் பண்ணுவோம். இது நார்மலாக அடிக்கிற மாரி தான், ஒரு அடி ரீலோட் பண்ணி பண்ணி அடிப்பான். ரொம்ப டென்ஷன் இருக்கும். இது ரொம்ப சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், அது எப்படா தெரியே தெரியாது. சில பேருக்கெல்லாம் நல்லா யோசிச்சுருப்பீங்க, வீடு வச்சு டக்கு டக்கு டக்குட்டு மாற்றி மாற்றி அடிட்டு அடிப்பான். அந்த இதே மாதிரி தான் அடிக்கணும். எனக்கு அடிக்க தெரியுதா, எனக்கு என்னையா என்ன வரைக்கும் அடிக்க தெரிஞ்ச வரைக்கும் நினச்சி சும்மா ட்ரை பண்ணுறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக டெஸ்ட் பண்ணுறேன் எப்படி அடிக்கிறேன்னு, ஓகேவா? எனக்கு இத்தனை நான் ஒன்றும் ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ ஏடபிள்யூ பிளேயர்லாம் கிடையாது. ஏடபிள்யூ எடுக்க தெரியாது, ஏடபிள்யூ ஸ்பெல்லிங்கே தெரியாது எனக்கு. அந்தமாரி ஒரு எடுத்து போன பையன் தான் நான். அந்த ஏடபிள்யூ ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறேன். எப்படி ஃபாஸ்ட்டாக இதேமாரி அடிக்கலான்னு தான் சொல்ல போகிறேன். இதை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே அடிக்கலாம். இதெல்லாம் சும்மா இதை விட ஃபாஸ்ட் எப்படி அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஏடபிள்யூ அந்த கன்னை சுவிச் பண்ணுற அந்த ஆப்ஷன் அதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இல்லை அந்த புது ஆப்ஷனை கொண்டு வந்துக்கோங்க. கன் சுவிச் எங்கே எங்கே பாருது அந்த கன்றாவி, எங்கே இருக்குது? ஏன் இந்த ஊருக்கு பாருங்கள், அந்த கன்ஸ்க்கு அந்த ரெண்டு கன்று படம் போட்டிருக்கு தெரியுமா, அதான் ஃபாஸ்ட் சுவிச்சோ என்ன சுவிச்சோ அதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு அவங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைங்க, இல்லைன்னா வேறு மெத்தட் சொல்கிறேன். இது யூஸ் பண்ண தெரிஞ்சால் வைங்க. எனக்கு அதை யூஸ் பண்ண பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சொல்லி யூஸ் பண்ண மாட்டேன். அது ஒருவேளை யூஸ் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்ணன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நான் வைக்கல, ஏன்னா அந்த ஆட்டோ சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கும், ஓகேவா? இப்போ நான் அந்த ஐக்கான் வந்து பெருசாக வச்சுருக்கேன். அந்த ஏடபிள்யூ ஐக்கான் பெருசாக தெரியுது தெரியுமா, அதை மட்டும் நான் பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா சுவிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். டப்புன்னு ஒரு ஷூட் பண்ணமா இல்லையோ, அவன் மேலே படுதா இல்லையோ, கண்டு சுவிச் பண்ணிடணும், புரியுதா? அவன் மேலே பட்டுதோ பக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். அதில் சுவிச் பண்ணுறேன் கண்ணை, அப்போ ரீலோட் ஆகாது. கொஞ்சம் லேட் டிலே ஆனால் கூட ரீலோட் ஆகிடும். அதுக்கெல்லாம் அந்த ஃபயர் பட்டன் அழுத்த செகண்டே சுவிச் பண்ணணும். அழுத்திய சுவிச் இதுக்குதே, அழுத்தி ஒரு சுவிட்சு, அழுத்தி ஒரு சுவிட்சு, சுவிட்சா எவ்வளோ நிறையா இருக்குதே. ஐயோ அது இல்லைங்க, அந்த சுவிட்ச் பண்ணுங்க அந்த கண்ணை, ஓகேவா? புரிஞ்சுதா? தெளிவா? மாசா? கெத்தா? சீனா? தெரியல, புரியலான்னு விட்டுருங்க. அழுத்தி ஒரு சுவிச் பண்ணணும், அழுத்தி ஒரு சுவிச், அதான் புரியுமே சொல்லலாம். அழுத்தி ஒரு கண்ணை மாற்றணும், புரியுதா? சுட்டு அப்படியே கண்ணு ஃபயர் பண்ணி கண்ணு மாற்றணும், ஃபயர் பண்ணி கண்ணு மாற்றணும், புரியுதா? ஃபயர் பண்ணி கண்ணு மாற்றணும். கொஞ்சம் அந்த புல்லட் எய்ம் பண்ணி அதெல்லாம் அடிக்கிறதுல தேவையில்லாத விஷயம். நீங்கள் ஃபயர் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே மாற்றிருங்க, சுவிச் பண்ணுங்க கண்ணு, அவ்வளோதாங்க. சிம்பிளான ட்ரிக் இது, ஒரு பக் தான் இது, சிம்பிளான ட்ரிக் தாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுலாம் ஒன்று கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான ட்ரிக் தான். யார் வேணால் பண்ணலாம். அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்தா ட்ரைனிங் மூலம் வச்சு ஒரு மூணு நாள் முகம் குத்த வச்சு எடுங்க, கன்ஃபார்மாக வந்துடும் இந்த ட்ரிக்லாம், ஓகேவா? ஓகேவா? நான் அடிக்கிறேன், ஓரளவு தான் எனக்கு அடிக்க தெரியுது. எனக்கு அந்த அளவுலாம் அடிக்க தெரியல, சும்மா இது போன மாரி நான் அடிச்சிட்ருக்கேன். இதை விட நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் இன்னும் தரமாக அடிக்கலாம். நம்மளும் போய் ட்ரைனிங்கில் போய் அடித்து பார்ப்போமே, என்ன சொல்கிறது, என்ன நான் சொல்கிறது, சும்மா அடித்து பார்ப்போம். ஒரு ஃபயர் பட்டன் பண்ணோன்னே அப்படியே சுவிச் பண்ணுறேங்க கண்ணை, புரியுதா? கண்ணை மாற்றிடுங்க. அடித்து மேலே படுதா இல்லையா, அதுக்கு முன்னாடி அடித்தோடனே டக்குன்னு அப்படியே கண்ணை மாற்றிடுங்க, ஓகேவா? இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே தான், அடித்த உடனே கண்ணை மாற்றிடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் பண்ண போகிறது கிடையாது. தென் வாங்க நம்ம மேட்ச்குள்ளே போய் எப்படி அடிப்போம் சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோமா, மேட்ச்குள்ளே போய் பார்த்துருவோமா, என்ன பார்த்துடலாம், வாங்க போடா கைப்புல்ல பாருங்க, வாடிச்சு வாங்கடா, ஓடிப்போம், ஓடிப்போ நாயா, இந்த இந்த தம்பி ஓடிப்போ, இந்த ஓடிப்போ,
ஓடிப்போம். என்ன ஒரு அடி, தரமான ஓப்பியான அடி. நானே சொல்லிக்க வேண்டிதான், அதை ட்ரைனிங் பண்ணல. ஓரளவு நான் ட்ரைனிங் எடுத்து அடிக்கிறேன், ஒன்றும் வேலைக்காக மாட்டுது. போடுற மாப்பிள்ள போடுற மாப்பிள்ள அங்கே ஒருத்தர் அவனை போட்டுடலாமா? அவர் அடி ஒரு கன்று மாற்றோம், அடி கன்று மாற்றணும், அடி கன்று மாற்றணும், அவ்வளோதான். மூணு பேரும் முக்கா முக்காடு போட்டு முடிச்சிட்டேன். வாங்கடா வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் இருந்தால் கொத்தையா நிற்கிறேன். சரிக்குதா சோலோ நிற்கிறேன்டா. போதுமாடா, எனக்கு வாயில் டைலாக் வரல, மறந்து போச்சுடா. சரி விடுங்க, போடு போடு போடு, கைப்பிள்ள போடுற போடுற போடுற. என்ன ஒரு அடி, என்ன ஒரு அடி. இப்போ பாருங்கள், ஒரு ஓப்பியான ஹெட்ஷாட் அடி. இப்போ பாருங்கள், எங்கே பாருங்கள், ஓபி ஹெட்ஷாட். முதல் அடி ஒரே ஒரு தான் ஹெட்ஷாட் அடித்தேன், அதுக்கு மேலே அடிக்கலை. அதுக்கு மேலே கை வரல, டப்பு டப்புன்னு போட்டு ஹைட்டு வெளியிருந்தான். அது சுவிச் பண்ணி அப்படியே ஃபயர் பண்ணி சுவிச் பண்ணணும். இங்கே அடித்து அப்படியே கண்டு மாற்றணும். புரியுதா? ஓகேவா? நல்லா அடிக்கிறேன்னா நீ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நீ கேவலமாக அடிக்கிற ப்ரோ சொன்னீங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை ப்ரோ, ஓரளவு அடிக்கிற, என்ன எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோ ப்ரோ சொன்னீங்கன்னா வாங்க விடுங்க, ட்ரைனிங் உங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிக்கிற. ஓகே, இதான் வீடியோ. ஓகே பாய். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குதுங்க, அதுக்குள்ளே கவலைப்படாதீங்க. ஏங்க அதுக்குள்ள கவலைப்படுறீங்க? அவ்வளோதாங்க, இந்த ட்ரைனிங் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் முடிஞ்சுது. மற்றபடி நம்ம சேனல் பற்றி பேசுகிறது முக்கியமாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ஏன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.